ஹலோ எரிவான் இந்த வீடியோவில் நம்ம ஷார்ட் அனுக்கு எப்படி அப்ளிகேஷன் போடுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ ஷார்ட் அண்ட் ப்ளஸ் டைப்ரைட்டிங் அதே போல் அக்கௌண்டன்சி இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே அப்ளிகேஷனில் எப்படி அப்ளிகேஷன் போடணும்னு சொல்லிடுறேன் ஒன்ஸ் இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஷார்ட் அனுக்கு அப்ளிகேஷன் போடுறவங்களா இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாதீங்க நிறைய அப்டேட்ஸ் புதுசாக கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட்டு எப்பவும் போல் ஏதாவது ஒரு ப்ரௌசர் எடுத்துக்கோங்க ஸோ நம்ம குரோமில் வந்துருவோம் குரோமில் டிஎன் டோட்னு சொல்லி மேலே செர்ச்சு பாக்ஸில் போட்டு டைப் பண்ணி இந்த மாதிரி செர்ச்சு கொடுத்து ஃபஸ்ட்டு லிங்க் டிஎன் டோட் ஜிடிஇன்னு இருக்கா இதை கிளிக் பண்ணிக்கோங்க இதுக்குள்ளே வந்ததுமே நமக்கு ரெண்டு ஆப்ஷன் ஒன்று சிஓஏ மேலே வந்துட்டு டைப்ரைட்டிங் ஷார்ட் அண்ட் அதே போல் அக்கௌண்டன்சி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுற ஆப்ஷன் இதில் மேலே இருக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க இப்படி கிளிக் பண்ணி உள்ளே வந்ததும் இப்போ ஏற்கனவே நம்மக்கிட்ட ஐடி பாஸ்வேர்டு இருக்குது அப்படின்னா இதை யூஸ் பண்ணி நீங்கள் லாக்இன் பண்ணிக்கலாம் இல்லாதவங்க யூஸர் ரெஜிஸ்ட்ரேஷன் இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க இப்படி கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களோட மொபைல் நம்பர் என்ன இந்த ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறவங்களுக்கு இந்த மெத்தடு இதில் வந்து உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க மொபைல் நம்பர் கொடுத்துட்டு இது என்னோட நம்பரையே நான் கொடுக்குறேன் ஸோ ஜஸ்ட் நான் வந்துட்டு ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் வரும் ஓகேவா இப்போ நீங்க வந்து புது நம்பராக கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இதில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் நான் பண்றேன் ஸோ வேற நம்பர் கொடுக்கும்போது இது வந்து புது நம்பர் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்குது இல்லை ஜெனரேட் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓடிபி ஜெனரேட் ஆகும் ஸோ அந்த ஓடிபியை வந்து நீங்கள் இந்த இடத்துல போட்டுக்கோங்க ஒரு சிக்ஸா செவன் டிஜிட் மாதிரி ஓடிபி வரும் அதை பார்த்து இந்த இடத்துல போட்டுட்டு அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு என்ன போடணும் அப்படிங்கிறத நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க அந்த பாஸ்வேர்டு என்ன மாதிரி கண்டிஷனில் இருக்கணும் அப்படிங்கிறத கீழே வந்து கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக வந்து எட்டு டிஜிட்டுக்கு குறையாமல் இருக்கணும் மினிமம் எட்டு டிஜிட் இருக்கணும் அந்த எட்டு டிஜிட்டுமே என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டாக லோவர் கேஸ் இருக்கணும் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஏதாவது ஒரு லோவர் கேஸ் இருக்கணும் ஃபர்ஸ்ட்டாக இருக்கணும் லாஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியில் உங்களோட பாஸ்வேர்டில் ஒரு ஸ்மால் லெட்டர் ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்கணும் அதே போல் ஒரு நம்பர் வந்து இருக்கணும் அதே போல் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களோட நேம் குமார் மணி இந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னு வச்சுப்போம் அதில் உங்களோட ஃபஸ்ட் நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டரை வந்து கேபிட்டல்ல போட்டுக்கோங்க அடுத்த எல்லா லெட்டரும் ஸ்மாலில் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க அட்டு ஸ்லாஸு டாலர் சிம்பிள் ஹேஸ் ஸ்டார் இந்த மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது நம்பர் போட்டுக்கோங்க உங்கள் டேட் ஆஃப் பர்த் இல்லை அப்படின்னா இந்த இயர் அந்த மாதிரி சொல்லி நம்பர் போட்டு இந்த பாஸ்வேர்டு கம்ப்ளீட் பண்ணிடுறீங்க மேலே கொடுக்குற இந்த பாஸ்வேர்டும் கீழே கொடுக்குற இந்த பாஸ்வேர்டும் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு இது ரெண்டும் சேமா இருக்கணும் அப்போ கிரியேட்டிவ் யூசர் அப்படிங்கிறதே அப்புறம் தான் வந்துட்டு நமக்கு மூவ் ஆகும் ஸோ வேறு பாஸ்வேர்டு கொடுத்தீங்க அப்படின்னா மூவ் ஆகாது அதே போல இங்க ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன் பண்ணிக்கோங்க இப்போ வந்து அப்ளிகேஷன் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த மொபைல் நம்பர் வெரிஃபை பண்ணி ஜெனரேட் ஓடிபி கொடுத்து அதுக்கப்புறமா நீங்க அப்ளை பண்ண இதே கடைசி நேரத்துல அப்ளிகேஷன் போறவங்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷனுக்கு ஓடிபி வர்றது கொஞ்சம் டவுட் தான் இது லாஸ்ட் டைமில் இந்த லாஸ்ட் ஒன் வீக்கில் அப்ளிகேஷன் போறவங்களுக்காக நான் சொல்கிறேன் அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் என்னவோ அதை மேலே அப்படியே கொடுத்துக்கோங்க ஸோ இதுதான் உங்கள் மொபைல் நம்பர் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க இப்போ இந்த இடத்துல ஜென்ரேட் ஓடிபி அப்படிங்கிறத கண்டிப்பாக கிளிக் பண்ணாதீங்க இந்த ஓடிபி ஜென்ரேட் பண்ணுறது வந்து நம்மளோட மொபைல் நம்பரை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக மட்டும்தான் அதனால் வந்து ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது டேரெக்டாக வந்துட்டு இந்த இடத்துல ஓடிபி கொடுக்காம பாஸ்வேர்டு ரெண்டு இடத்துலையும் கொடுத்து கீழே வந்து கிரியேட் யூசர் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க இந்த ஜெனரேட் ஓடிபி அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்க அப்படின்னா மறுபடியும் நீங்கள் வேற நம்பர் கொடுத்து தான் யூஸ் பண்ணணும் ஸோ ஓடிபி ஜெனரேட் ஆச்சு அப்படின்னா கரெக்டான ஓடிபி கொடுக்காம அடுத்தது நமக்கு மூவ் ஆகாது சரியா இது வந்து கடைசி நேரத்தில் யூசர் ஐடி கிரியேட் பண்ணுறவங்களுக்கு சொல்கிற ஐடியா சரி ஓகே இந்த மாதிரி நம்ம யூசர் ஐடி கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் கிரியேட் பண்ண யூசர் ஐடியை வந்து அப்ளை பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க ஓகே இப்படி லாக்இன் பண்ணி உள்ள வந்தீங்க அப்படின்னா இங்க டீடைல்ஸ் எல்லாம் கண்டிப்பா படிச்சு பாருங்க நான் ஒன்ஸ் என்னன்னு சொல்லிடுறேன் நமக்கு அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட் பதினொன்னு ஒன்னு இருபத்தி நாலு நைட்டு ஒன்பது வரைக்கும் இருக்கு அப்ளிகேஷன் போற டைம் அதே போல ஒன்லி ஃபைனல் காப்பி டேக்கன் அப்ளிகேஷன் பி ப்ரொசீடர்ட் நம்ம வந்து காப்பி தான் நமக்கு வந்து ஹால் டிக்கெட் வரும் ஆஃப்டர் டேக்கிங் பைனல் காப்பி தி அப்ளிகேஷன் அதாவது நம்ம ஃபைனல் காப்பி அப்படிங்கறத எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம முன்னாடி அப்ளை பண்ண எந்த ஒரு ஆப்ஷனும் ஒர்க் ஆகாது ஃப்ரீ சாய் நின்றுக்கும் நம்ம அதில் எடிட் பண்ணவோ இல்லை சேஞ்சஸ் பண்ணவோ எதுவும் பண்ண முடியாது அதே தான் சொல்றாங்க ஹென்ஸ் வெரிஃபை தி டிராஃப்ட் காப்பி பிஃபோர் ப்ரொசீடிங் ஃபைனல் காப்பி அதாவது நீங்க ஃபைனல் காப்பி கொடுக்கறதுக்கு முன்னாடியே நீங்க டிராஃப்ட் காப்பியை வெரிஃபை பண்ணிக்கணும் நான் கொடுத்துருக்கிற டீட்டெயில் எல்லாம் கரெக்டா அப்படிங்கிறது அதுக்கப்புறம் கீழே லிஸ்ட் அக்செப்டட் கார்ட்ஸ் இது வந்து நமக்கு இப்போ புதுசா ஆட் பண்ணி இருக்கக்கூடிய கொடுத்துருக்குறதுல ஏதாவது ஒரு கார்டு நம்ம அப்ளை பண்ணணும் ஓகேவா அப்லோட் பண்ணாதான் நமக்கு அப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆகும் இங்க கொடுத்துருக்கிறதுல பார்த்தோம் அப்படின்னா ஆல் ஐடி கார்ட்ஸ் மஸ்ட் ஹேவ் தி நேம் போட்டோ அண்ட் டேட் ஆஃப் பர்த் இப்போ நீங்க எந்த ஐடி கார்டு அப்ளை பண்ணாலும் சரி இப்போ ஆதார் தான் எடுத்து அப்லோட் பண்றீங்க அப்படின்னா ஒரு சிலர் ஆதார்ல டேட் ஆஃப் பர்த் இல்லாம இருக்கும் அந்த மாதிரி ஆதார் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட்டே வந்தாலும் எக்ஸாமுக்கு அட்டன் பண்ண விட மாட்டாங்க இத வந்து நீங்க பார்த்துக்கோங்க நீங்க அப்ளை பண்ணக்கூடிய அந்த ஐடி கார்ட்ஸ்ல உங்களோட ஃபோட்டோ இருக்கணும் அதே போல டேட் ஆஃப் பர்த் இருக்கணும் இதெல்லாம் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க வந்து அப்ளிகேஷன் போடுறீங்க இல்லையா அங்க கொடுக்கக்கூடிய நேம் இருக்கணும் அங்கே போட்டோ இருக்கணும் அங்கே பர்த் இருக்கணும் அது தான் இருக்கணும் நீங்க கொடுக்கக்கூடிய ஐடி கார்ட்ஸ்லையுமே மாத்தி இருந்தா உங்களை எக்ஸாம் எழுத விட மாட்டாங்க அடுத்து ஐடி ப்ரூப்ஸ் வித்வுட் போட்டோ யூனிக் சீரியல் நம்பர் சோ இப்போ வந்து அண்டு டேட் ஆஃப் பர்த் அதெல்லாம் வந்துட்டு தப்பா இருந்துச்சு அப்படின்னா உங்களை எக்ஸாம் எழுத அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதும் வந்து கீழே சொல்லியிருக்காங்க அதே போல கேண்டிடேட்ஸ் பிரிங் தி ஒரிஜினல் ஐடென்டி கார்டு அப்லோடட் இன் தி ஜிடிஇ ஆன்லைன் அப்ளிகேஷன் போர்ட்டல் ஃபார் அப்ளையிங் ஃபார் ஜிடிஇ பிப்ரவரி டுவெண்ட்டி ஃபோர் அப்ளிகேஷன் அலாங் வித் வித்டி ஹால் டிக்கெட் அலாங் வித் வேலிட் ஹால் டிக்கெட் அதாவது இப்போ நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய எந்த ஒரு ப்ரூஃபாக இருந்தாலும் சரி எக்ஸாம் எழுதும் போது உங்க ஹால் டிக்கெட்டில் இருக்கிறப்ப எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கறதுதான் விஷயம் ரெக்வஸ்ட் ஃபார் சேஞ்சிங் ஆஃப் ஐடி ப்ரூஃப் வில் நாட் பி அக்செப்டட் கண்டிப்பா நீங்க அப்ளிகேஷன்ல ஒரு ப்ரூஃப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு வரும்போது நான் வேற ஒரு ப்ரூஃப் எடுத்துட்டு வரேன் அதுக்கு பதிலாக சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டோம் வந்து சொல்லிருக்காங்க பார்த்து அப்ளை பண்ணுங்க தப்பு பண்ணிடாதீங்க நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் ஓகே அப்படிங்கிற போது கிளிக் டூ ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க அடுத்து உள்ளே வந்துடுவோம் ஸோ இப்போ அப்ளிகேஷன் போடுறவங்களா பண்ணுங்கள் இதில் கிரியேட் அண்ட் எடிட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கொடுங்க இங்கே முன்னாடி எல்லாமே நம்மளோட பேஸிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் கொடுக்க போகிறீங்க நேம் அதுக்கப்புறம் இனிஷியல் டேட் ஆஃப் பர்த் அப்பா நேமு இல்லனா அம்மா நேமு அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் போடுறவர் என்ன ஜெண்டர் அப்படிங்கிறத கொடுத்துருங்க அதுக்கப்புறம் நம்ம அட்ரஸ் குறைஞ்சபட்சம் நீங்கள் ரெண்டு ரோலையாவது அப்ளை பண்ணுங்க அப்பதான் வந்துட்டு அட்ரஸ் வந்து மூவ் ஆகும் அடுத்து டிஸ்டிக் என்ன ஸ்டேட் என்ன பின்கோடு கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் வந்து நீங்கள் அடிஷ்னலாக இந்த நம்பர் கொடுக்கறதான் இருந்தால் கொடுத்துக்கோங்க இமெயில் எப்படி வந்து கம்பல்சரி கொடுக்கணும் இங்கே வந்து ஸ்டார் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற போது கம்பல்சரி கொடுத்துக்கோங்க அதே போல் குவாலிஃபிகேஷன் இதில் எல்லாருமே எஸ்எஸ்எல்சி பாஸ் கொடுத்துக்கோங்க அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து டிகிரி இருக்குது அப்படின்னா அது வந்து ப்ராப்ளம் இல்லை மேஜராக வந்து நமக்கு இது வந்து டென்த்து குவாலிஃபைடு எக்ஸாம்ன்றதால கண்டிப்பாக டென்த் கொடுத்தாலே போதுமானது தான் அதுக்கப்புறம் எஸ்எஸ்எல்சி மார்க்ஸில் இருக்கக்கூடிய ரெஜிஸ்டர் நம்பர் அதுக்கப்புறம் நம்ம எப்போ பாஸ் பண்ணோம் அப்படிங்கறது கீழே கொடுத்துருக்குற மாதிரி நம்ம இந்த இடத்துல பண்ணணும் நம்மளோட மார்க் ஷீட்ல இருக்கக்கூடிய டேட்டாஸே அதுக்கப்புறம் எஸ் எஸ் எல்சி மார்க் ஷீட் நம்ம கிட்ட எத்தனை இருக்கு அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க மார்க் ஷீட் இருக்குங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா இங்க இருக்கிற எதுவுமே வந்துட்டு நீங்க செலக்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது ஸோ இப்போ வந்துட்டு ஷார்ட் அன் எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படின்னா டைப்ரைட்டிங் குவாலிஃபிகேஷன் இதுக்கு முன்னாடி ஷார்டர் நான் ஜூனியர் பாஸ் பண்ணியிருக்கேன் சீனியர் பாஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எதுவுமே கொடுக்க தேவையில்ல நீங்கள் வந்து சீனியர் எக்ஸாம் தான் எழுத போகிறீங்க டேரெக்டாக நான் வந்து ஷார்ட் அன் எழுத போகிறேன் சீனியர் அப்படின்னாலுமே கூட இதுக்கு முன்னாடி நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கக்கூடியதோ அந்த மாதிரி எதுவுமே வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஓகே தான் மேலே இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓவர் இதில் வந்து டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க இல்லையா இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் ஃபில் பண்ணுறதாக இருந்தால் பண்ணுங்கள் தப்பும் கிடையாது பண்ணலைனாலும் பிரச்சனை கிடையாது ஸோ இப்போ வந்துட்டு நம்ம மேலே இருக்கிற அட்ரஸ் ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணணும் இங்க ரெஜிஸ்டர்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுது இல்லையா இதுதான் வந்து நம்ம ஒரு சப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ண வேண்டிய பிளேஸ் இப்போ ஃபஸ்ட்டு ஷார்ட் எப்படி அப்ளிகேஷன் போடுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் இந்த இடத்துல ஷார்ட் ஸ்டார்ட் ஆகுதா ரெஜிஸ்டர் ஷார்ட் அண்ட் தமிழ்னு சொல்லிட்டு இப்போ தமிழ் அப்படிங்கிற போது இந்த ஆரவை கிளிக் பண்ணீங்கன்னா ஜூனியராக சீனியரான்னு சொல்லி கேட்கும் இப்போ நீங்கள் என்ன எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நான் தமிழ் சீனியர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்குறேன் இங்கே ஹை ஸ்பீடு வந்து நீங்கள் எழுத போகிறவங்களா இருக்கீங்கன்னா ஹை ஸ்பீடு என்ன அது எவ்வளோ வேகம் அந்த மாதிரி சொல்லிவிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க இதே போல தான் இங்கேயுமே இங்கிலீஷில் இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இதே நீங்கள் இங்கிலீஷ் ஷார்ட்டன் எழுத போகிறவங்களா இருக்கீங்கன்னா மேலே ஜூனியராக இன்டர்மீடியட்டாக சீனியராக அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து தமிழ் சீனியர் ஷார்ட் டான் அப்ளிகேஷன் போகிற மாதிரி போட்டுக்கிறேன் சரி அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா அக்கௌண்டன்சி நீங்கள் வந்து அக்கௌண்டன்சி எக்ஸாம் எழுதுகிறவங்களா இருக்கீங்க அப்படின்னா ஷார்ட் தவிர்த்து ஷார்ட் அன் நோ கொடுத்துட்டு அக்கௌண்டன்சிக்குள்ளே வந்துட்டு ஜூனியராக சீனியரான்னு கொடுத்துக்கிறீங்க மற்ற எல்லாம் சேம் தான் மேலே கொடுத்துருக்குற டீட்டெயில் எல்லாமே நான் வந்து தமிழ் சீனியர் தான் எழுத போகிறேன் அதே போல் டைப்ரைட்டிங் எக்ஸாம் எழுத போகிறவங்களா இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கும் அதே தான் டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் அப்படிங்கிற தாவில் கொடுத்துட்டு நீங்கள் ஜூனியராக சீனியராக ஐஸ்பீடாக அப்படிங்கிறதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து டைப்ரைட்டிங்க்கு மட்டும் மெஷின் நம்பர் வந்து நம்ம அப்ளை பண்ணணும் அந்த மிஷினில் இருக்கும் நீங்கள் என்ன அது அப்படிங்கிறத பார்த்து கண்டிப்பாக இந்த இடத்துல என்டர் பண்ணிடுங்க இதெல்லாம் பண்ணிட்டு இந்த இடத்துல அப்டேட் டீடைல்ஸ் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா போதும் நம்ம கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்டேட் ஆகிரும் ஸோ அப்டேட் ஆனதுமே நம்ம அடுத்து வந்து நம்மளோட இமேஜஸை அப்டேட் பண்ணணும் அடுத்து இமேஜஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கோங்க இப்போ இந்த இடத்துல புதுசாக ஒரு இருக்காங்க என்ன அப்படின்னா நம்மளோட ஐடென்டிஃபி கார்டு ஏதாவது ஒன்று கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே கொடுத்துருக்கிறதுல ஏதாவது ஒரு ஐடென்டிட்டி இருந்தால் போதுமானது நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்க காலேஜோட ஐடி கார்டை வந்து நீங்க அப்லோட் பண்ணலாம் இந்த இடத்துல நீங்க ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃபை எடுத்துக்கோங்க நான் லைசன்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறேன் இப்போ அந்த லைசன்ஸ்ல ஒரு நம்பர் இருக்கும் இல்லையா அந்த நம்பரை வந்து கண்டிப்பாக அந்த இடத்துல கொடுங்க ஸோ நான் வந்து என்னோடய லைசன்ஸில் இருக்கிறத கொடுக்குறேன் ஸோ இது வந்து என்னோடது ஒரிஜினல் கிடையாது நான் எதோ என்ன நம்பர் இருக்கோ அதை கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கோங்க நான் லைசன்ஸ் கொடுத்ததால லைசன்ஸில் இருக்கிற நம்பர் மாதிரி கொடுக்குறேன் நீங்கள் ஆதார் கொடுத்தீங்க அப்படின்னா ஆதாரில் இருக்கிற மாதிரி கொடுத்துக்கோங்க ஸோ கரெக்டாக அந்த ஐடென்டிஃபியை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி நம்பர் கொடுத்ததும் கீழே கொடுத்துருக்காங்க ஐடென்டி கார்டை வந்து அப்லோட் பண்ணணும் அதுவும் என்ன சைஸில் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து கரெக்டாக ஃபஸ்ட்டை நீங்கள் செக் பண்ணி பார்த்து இது போல் கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கணும் ஒன் இருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் க்ளோவைட்டுக்குள்ளே இருக்கணும் அந்த ஐடென்டிஃபி கார்டு அப்படிங்கிறதான் செலக்ட் பண்ணிக்கிறேன் அடுத்து ஃபோட்டோ அப்ளிகேஷன் யார் போடுறாங்களோ அவங்களோட ஃபோட்டோ கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அந்த ஃபோட்டோவில் வந்து டேட் ஆஃப் பர்த் நேம் எல்லாம் இருக்கணுங்கிறது நெசசரி கிடையாது ஸோ இது வந்து டவுட்ஸ் வரும் இதை வந்து பார்த்துக்கோங்க அடுத்து சிக்னேச்சர் அடுத்து எஸ்எஸ்எல்சி மார்க்ஷல்சிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அப்லோடு அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க இப்போ எல்லா டீட்டெயில்ஸுமே அப்லோட் ஆகிடுச்சா ஸோ இப்போ வந்துட்டு இந்த இங்கே கொடுத்துருக்கறதுல நான் வந்து சும்மா அப்ளிகேஷனுக்காக என்னோடய ஐடென்டிஃபை அப்லோட் பண்ணியிருக்கிறதெல்லாம் நான் எரேன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் நான் அப்ளிகேஷன் முடிஞ்சது எல்லாத்தையும் நான் கேன்சல் பண்ணிடுவேன் ஸோ ஜஸ்ட் நீங்கள் கொடுக்கும்போது ப்ராப்பராக பார்த்து கொடுத்துக்கோங்க இது போல் நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் அப்லோட் பண்ணி முடிச்சதுமே நீங்கள் டிராஃப்ட் காப்பி எடுத்து பார்க்குறது நல்லது கண்டிப்பாக எப்போவுமே டிராஃப்ட் காப்பி எடுக்கணும் ஸோ டிராஃப்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மேலே டிராஃப்ட் டவுன்லோட் ஆகிடும் இதை ஜஸ்ட்டு அப்படியே நீங்கள் ஓப்பன் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்ட் தானா செக் பண்ணிக்கோங்க டீட்டெயில்ஸ் செக் பண்ணிருங்க என்ன சப்ஜெக்ட் எக்ஸாம் எழுத போறீங்க அப்படிங்கறது கரெக்டாக வந்திருக்கா அப்படிங்கறத பாத்துக்கோங்க அதே போல் அப்ளிகேஷன் சீனியரை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் முப்பது டோட்டலாக வந்துட்டு நூற்றி அறுபது ரூபா வரும் பாத்துக்கோங்க அடுத்து இந்த இடத்துல நீங்கள் டிராஃப்ட் எடுக்கும்போது நம்ம பேங்க்ல இருந்து பேமெண்ட் பண்ண எந்த டீட்டெயிலுமே வராது நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்கன்னா தான் இந்த இடத்துல ஃபைனல் காப்பியில் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும் ஸோ நம்மளோட சைன் ஓகேவான்னு பார்த்துக்கோங்க என்னைக்கு அப்ளிகேஷன் போடுறீங்க அப்படிங்கிற டேட் இந்த இடத்துல வரும் எல்லாத்தையும் வந்துட்டு செக் பண்ணி பார்த்துருங்க நம்மளோட ஐடென்டிஃபிக் கார்டில் கொடுத்துருக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கா அப்படிங்கிறத கீழே ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதெல்லாம் கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு பேமெண்ட் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்க்கு வந்துடுங்க ஓகேவா ஆன்லைன் பேமெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் இப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ரொசீட் பண்ணலாமான்னு சொல்லி கேட்கும் இந்த இடத்துல சப்ஜெக்ட் கோடு அதுவாக ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிக்கும் நீங்கள் எதுவும் மாற்ற தேவையில்ல அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து முப்பது ரூபா எக்ஸாம் ஃபீஸ் வந்து நூற்றி முப்பது டோட்டல் ஃபீஸ் வந்து நூற்றி அறுபது இப்போ நம்ம வந்துட்டு பேமெண்ட்டை ஆன்லைனில் மட்டும்தான் பண்ண முடியும் அதனால் வந்துட்டு ப்ரொசீட் டு பேமெண்ட் கெட்வே அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் இந்த இடத்துல ஓகே இங்கே பேமெண்ட் ஆப்ஷனில் நம்ம யூபிஐ வச்சு பண்ணலாம் இல்லை வந்துட்டு நம்ம எப்படியும் பேமெண்ட் பண்ணுவோம் இல்லையா கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி அந்த மாதிரி பேமெண்ட் மெத்தோடும் நம்ம பண்ணிக்கலாம் இந்த இடத்துல இந்தியன் பேங்க்கில் மட்டும்தான் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை இந்த பில்லிங் இன்ஃபர்மேஷனில் யாரோட கார்டு வச்சு நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களோட டீட்டெயிலும் கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா உங்களோட டீட்டெயிலே நீங்கள் கொடுத்துக்கலாம் ஸோ இந்த இடத்துலலாம் கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது ஏதாவது ஒரு டீட்டெயில் நீங்கள் கண்டிப்பாக உங்களோட டீட்டெயிலே கொடுத்துக்கோங்க இதெல்லாம் கொடுத்துட்டு கீழே யூபிஐ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் இந்த இடத்துல ஜெனரேட் கியூஆர்னு இருக்க இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த கியூஆர் வந்து நமக்கு ஜெனரேட் ஆயிரும் ஓகே ஸோ இப்படி வந்து நீங்க ஜெனரேட் கியூஆர்னு கொடுத்ததுமே இந்த மாதிரி கியூஆர் ஐடி வந்துடும் இதை நீங்கள் அப்படியே ஸ்கேன் பண்ணி உங்கள் மொபைல இருந்தே பேமெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் பேமெண்ட் பண்ணும்போது இதை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நீங்கள் உங்கள் மொபைல இருந்து பேமெண்ட்டு டெபிட் ஆகிட்டு இதுவாக ஆகிறோம் அது வரைக்கும் நீங்கள் இதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஸோ இதை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் பேமெண்ட்டு டெபிட் ஆனாலும் இதுக்கு வந்து டோட்டு பொறுப்பாக முடியாது அப்படிங்கிறத வந்து முன்னாடியே சொல்லியிருக்காங்க அதனால வந்து பேமெண்ட்டை ரிட்டன் எல்லாம் வாங்க முடியாது நீங்கள் பேமெண்ட் பண்ணுறவங்களா இருக்கீங்க அப்படின்னா நீங்க பேமெண்ட்டு கியூஆர் வச்சு பண்ணாலும் சரி கார்டு வச்சு பண்ணாலும் சரி நெட் பேங்கிங் பண்ணாலும் எப்படி பண்ணாலும் இந்த பேஜை வந்து நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சரியா ஸோ இதெல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா கடைசியில் ஃபைனல் காப்பி அப்படிங்கிறத எடுத்துட்டீங்க அப்படின்னா போதும் இதை ஒன்ஸ் நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஃபைனல் காப்பி சப்மிட் ஆயிரும் ஸோ அதுவாக ஆட்டோமேட்டிக்காக மேலே டவுன்லோடு அப்படிங்கிற மாதிரி வரும் நீங்கள் டவுன்லோட்ல போயிட்டு நீங்கள் ஃபைனல் காப்பி எடுத்துக்கலாம் தான் வந்து ஷார்ட் அப்ளிகேஷன் போடக்கூடிய மெத்தட் ஸோ இது போல அப்ளிகேஷன் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதே போல அப்ளிகேஷன் சம்மந்தப்பட்ட வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க அதே போல நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கை நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்கள் அந்த குரூப்ல வந்து ஆட் ஆகிக்கோங்க அப்டேட்ஸ் எல்லாம் அந்த குரூப்ல நான் ஃபர்ஸ்டே கொடுத்துருவேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோவை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இது வந்து புது அப்டேட் அப்படிங்கிறதால தெரியாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ இதே போல் வேறு ஏதாவது அப்டேட்ஸ் வந்தால் உடனே உங்களுக்கு நான் அப்டேட்